பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் பக்கம் 273 பாஸ்டர் அவர்களின் பதில்கள். தலைப்பு திருமணம். அவிஸ்வாசி விசுவாசியினால் பரிசுத்தமாக்கப்படுதல். கேள்வி எண் 15. எண்ணத்தினாலெனில் அவிஸ்வாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிஸ்வாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன. 1 கொரிந்தியர் 7:14 எனும் அப்போஸ்தலன் பவுலினுடைய வார்த்தைகளை விவரிக்க முடியுமா? பதில்: ஆதாம் மற்றும் ஏவாவின் கீழ்ப்படியாமையும் பரமபிதாவிடம் இருந்துள்ள இவர்களது விலகி போகுதலும் அவர்கள் பிள்ளைகள் அனைவரையும் விலகி போக பண்ணினபடியினால் மகா பெரும் பாவ நிவாரணத்தின் புண்ணியத்தின் வாயிலாய் உண்டாகும் கர்த்தருடைய ஜனங்களின் ஒப்புரவாகுதலானது அவர்களை மீண்டும் தேவனுடன் இணைவிற்குள் கொண்டு வருவது மாற்றம் இல்லாமல் அவர்களின் பிள்ளைகளும் பகுத்தறிந்து முடிவெடுக்கும் வயதை அடைவதற்கு முன்பு வரையிலும் தங்களின் பெற்றோர்கள் வாயிலாக நீதிமானாக்கப்பட்டதாக கருதப்படுகின்றனர். பெற்றோரில் ஒருவர் கர்த்தருடைய பிள்ளையாகவும் மற்றொருவர் தேவனுக்கு அந்நியராகவும் புறம்பானவராகவும் காணப்பட்டால் எப்படி என்கிற போதே கேள்வி சற்று கடினமாகுகின்றது. ஆனால் இப்படியான சூழ்நிலைமையில் தேவன் குழந்தையை கர்த்தருடைய சீஷனாய் காணப்படும் பெற்றோர் மூலமாக தம்முடையதாக கருதுகின்றார். குழந்தைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்களில் விசுவாசியாய் காணப்படும் ஒரு பெற்றோரின் நிலைமையானது அர்ப்பணம் பண்ணாத பெற்றோரின் நிலைமையை ஈடுகட்டுகின்றது. ஆமென்.